அதுல ராயல் ஜெல்லின்னு ஒரு கண்டென்ட். ராயல் ஜெல்லின்னா அந்த காலத்து ராஜாக்கள் அந்த ராயல் ஜெல்லி ஜெல்லி மாதிரி இருக்குமா? அது வந்து ஒரு என்ன சொல்றது, தேன் நிலவுன்ற வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 350 வெரைட்டிஸ் இருக்கு தேனில. உலகத்திலேயே ரொம்ப அதிக விலை உள்ள தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மானுகா தேன்னு ஒரு தேன் இருக்கு. அதனுடைய விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கொடுத்து நீங்க விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. கொம்புத்தேன், மலத்தேன், முருங்கைத்தேன், வேம்புத்தேன், நாவல் தேன், துளசி, காஷ்மீர் ஒயிட்டு, பெருஞ்சீரகத்தேன், இல்லைன்னா கடுகுத்தேன், கொசுத்தேன், இந்த மாதிரி நிறைய என்கிட்ட ஒரு 30 வகையான வெரைட்டிஸான மெயின் தேன்கள்லாம் இருக்குது. இங்கே என்கிட்ட நிறைய போகக்கூடிய தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொம்புத்தேன், மலத்தேன், முருங்கை, நாவல், இந்த 4 ஐட்டம் அதிகம் போகுது. ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்புத்தேன் பொதுவாகவே எல்லா வியாதிக்கும், இந்த குறிப்பிட்ட வியாதியில் எல்லா வியாதிக்கும் அடிப்படையாக இந்த தேனை பயன்படுத்தினால மேக்ஸிமம் எல்லா வியாதியும் கியூர் ஆகும். அது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிராம் தேன் பயன்படுத்தினா போதுமானது. நம்ம உடம்புக்கு 10 கிராம் தேன் பயன்படுத்தினா போதுமானது. அந்த தேனை வந்து நம்ம நக்கி தான் சாப்பிடணுன்றாங்க. நீங்கள் எடுத்து குடிக்கிறதோ இல்லை மற்றபடி ஸ்பூனில் அப்படிலாம் இல்லை. இந்த தேனை வந்து உள்ளங்கையில் ஊற்றி நக்கி, இந்த நாக்குக்கும் இந்த கைக்கும் உள்ள தொடர்பு, இங்கே கிடைக்கிற ஒரு கெமிக்கல் இங்கே கிடைக்கிற ரெண்டு ரியாக்ஷன் பண்ணி தான் உள்ள போயிட்டு நமக்கு கியூரேஷன் கொடுக்குது. அதே மாதிரி இந்த கொம்புத்தேன் ஸ்பெஷாலிட்டி என்ன பேர்னா, இந்த பெண்களுக்குரிய கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அது கியூர் பண்ணுது. ஆண்கள் குறைபாடு, ஆண்களோட விந்தணு குறைபாடு, வேற உள்ளுக்குள்ள உங்களுக்கு வயிறு சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ இதுக்கெல்லாமே அடிப்படையா இந்த கொம்புத்தேன் ஜென்ரலா எடுத்துக்கிற ஒரு தேன். விலையும் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொம்புத்தேன்ல. மலத்தேன் பாத்தீங்கன்னா, சூடு உடம்பு உள்ளவங்க மலத்தேன் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் சூடு அதுவும் சூடு. உடல் ஒரு சூடா இருந்ததுன்னா உஷ்ணத்தை ஏற்படுத்தி, பொதுவா வந்து நீங்க திருமண நாட்கள்ல இந்த மாப்பிள்ளைக்கு உடம்பு உஷ்ணத்துக்காக தேன் நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால மென்ஷன் பண்ணி மலத்தேன் கொடுப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. தேன் நிலவுக்கு காரணமே அதுதான். தேன் நிலவுன்ற வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துறது உங்களுடைய வயிறு சுத்தப்படுத்துறது இல்லாமல் கர்ப்பப்பையும் சுத்தப்படுத்தி உங்களோட விந்தணுக்களையும் உற்பத்தி பண்ணி எக்ஸ்ட்ரானரியாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறது, தாம்பத்திய உறவை நீடிக்கவும் செய்யுது. அது நிறைய பேருக்கு அது அனுபவ ரீதியாக அது தேனை பயன்பாடு வரும்போது தெரிய வரும். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ ஸ்பெஷலாக முருங்கைத்தேன், முருங்கைத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் குறைபாடு உள்ளவங்க, இந்த எலும்பு வீக்காக இருக்கவங்க, நரம்பு ரொம்ப தளர்ச்சி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக இந்த முருங்கைத்தேனை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்டும் வருது அங்கேருந்து. ஏன்னா பொதுவாகவே முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காயின்னு படி சாப்பிடுவோம். இந்த முருங்கைத்தேன் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கருக்கு பெரிய ஃபார்ம் இருக்கும். இந்த பண்ணைகள் இருக்கும், முருங்கை பண்ணைகள் இருக்கும். அந்த வளர்ப்பு பண்ணைகளில் இந்த வளர்ப்பு பெட்டி, தேனி பெட்டியே போட்டுருவாங்க. அதை போட்டுட்டாங்கன்னா அங்கே ஒரு 10 அடிக்கு ஒரு பெட்டி போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த வளர்ப்பு தேன்ன்றது பொதுவாக ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் தான் பண்ணும், அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணாது. ஸோ இந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே என்ன மாதிரியான பூக்கள் இருக்கோ அதுலேருந்து தான் எத்தனை சேர்க்கும். ஸோ இவங்க ஒரு 2 ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு வெறும் தேனி, வெறும் முருங்கை பண்ணையை வச்சுருந்தால அதிகப்படியாக 70% அந்த பூக்கள்லேருந்து கொண்டு வந்து சேர்க்குற தேன் தான் முருங்கை தேன். ஸோ முருங்கை பூவில் என்னென்ன விஷயம் தன்மைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த தேனில் கிடைக்கும். அதை உட்கொள்கிற நமக்கும் அதுக்கான நோய் நிவர்த்தியான எல்லா விஷயமும் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நாவல் தேன் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அருமையான மருந்து நாவல் தேன். இதில் என்ன இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நுரையீரல் சம்பந்த பிரச்சனை உள்ளவங்க நாவல் தேனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இருமல் வரும் அந்த மாதிரி. மெயினாக நாவல் தேன் சுகர் பேஷண்ட்டுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இந்த காட்டு நெல்லியோட பவுடர் சொல்லுவாங்க, மூலிகை கடலில் போய் கேட்டிங்கன்னா காட்டு நெல்லியோட பவுடர், அது வாங்கி ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு தேன் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நக்கி சாப்பிடணும், சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். சுகரோட லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதுக்காகவே ஸ்பெஷலாக இருக்குது பாருங்கள். இதுதான் நாவல் தேன். நல்லா கருப்பாக இருக்கும், இந்த டேஸ்ட்டே வந்து சிறுகசப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட தேன் பொதுவாக வந்து தேனோட சுவை வந்து சொல்லுவாங்க, இனிப்புன்னு சொல்லுவாங்க. கடைசியாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அடி தொண்டையில் ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதுதான் தேனோட உண்மையான சுவை. தேனை வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும்வாங்க. ஆனால் நம்ம அதை செய்கிறது இல்லை, ஏன்னா தேனோட விலை அதிகமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, விலை இல்லைங்க. இந்த ஒரே ஒரு டிராப் தேனி வந்து சேர்க்கறதுக்கு அந்த பூக்கும் அந்த தேனி பெட்டிக்கும் 50 முறை ட்ராவல் பண்ணணுமா? குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு டிராப் சேர்க்கறதுக்கு 50 முறை ட்ராவல் பண்ணி தான் ஒரே ஒரு டிராப்பை சேர்க்குது அந்த தேனி. அப்போ 1 கிலோ எடுக்கிறோம், 1 லிட்டர் எடுக்கிறோம், ஒரு 1.5 ஃபுல்லாக எடுக்கிறோம்னா அதோட உழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நகரங்களில் இந்த விலை வந்து கூடுதலாக கிடைக்குது. கொம்புத்தேன் எடுத்தீங்கன்னா தேனியோட மகரந்த தூள், அது இல்லாமல் ராயல் ஜெல்லின்னு ஒரு கண்டென்ட். ராயல் ஜெல்லின்னா அந்த காலத்து ராஜாக்கள் அந்த ராயல் ஜெல்லின்னு ஜெல்லி மாதிரி இருக்குமா? அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலாபட்டா ஜெல்லி மாதிரி இருக்குமா? ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமா? அந்த ஜெல்லியை எடுத்து பயன்பாடுக்குள்ளே கொண்டு வரும்போது அவங்களுடைய ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்தன், பாடி ஸ்ட்ரென்தன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜாக்களுக்கு அந்த புறங்கள் இருந்து இத்தனை ராணி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, எதுவும் ஆகலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்றாட வாழ்வியலில் உணவு முறையில் 100% தேனீக்கள் பயன்பாடில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த தேனை வந்து அவங்க
அவங்க ரெகுலராக பயன்படுத்தி உடம்பை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொம்பு தேனோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இன்னொன்று, இதை மகத்துவம் நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ரெகுலராக நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிட்டோன்னா மெடிக்கல் ஷாப் பக்கம் போகவே தேவையில்லை.